இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக கடைபிடித்து கடந்த 4ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பமான பேரணி இன்று மட்டக்களப்பில் தற்போது வந்தடைந்திருக்கின்றது. அது தொடர்பான தகவல்களோடு எமது சக அறிவிப்பாளர் பாலா இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலா. வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. கடந்த 4ஆம் திகதி இலங்கையினுடைய சுதந்திர தினம் இலங்கையில் கொண்டாடப்பட்ட வேளையில் தமிழர் தாயக பகுதி எங்கும் கரிநாளாக கொண்டாடப்பட்டது அனைவரும் அறிந்த விடயமாக இருந்தது. அதேவேளையில் கரிநாளை கொண்டாடுகின்ற அதே வேளையிலே யாழ் பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து ஒரு மாபெரும் பேரணியை யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பை நோக்கி ஏற்பாடு செய்திருந்தார்கள். கடந்த 4ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பமாகிய அந்த பேரணி கிளிநொச்சியை வந்தடைந்து கிளிநொச்சியிலிருந்து முல்லைத்தீவை நோக்கி பயணித்து முல்லைத்தீவிலே குறிப்பாக முள்ளிவாய்க்காலிலே நினைவேந்தலில் கலந்து கொண்டு விட்டு அங்கிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்திருந்தார்கள். அதே போன்று பவனியாவிலிருந்து ஆரம்பித்த பேரணியும் மன்னாரிலிருந்து ஆரம்பித்த பேரணியும் மாங்குளம் சந்தியில் சங்கமித்து திருகோணமலையில் ஒன்றாக சங்கமித்திருந்தார்கள். திருகோணமலை வந்தடைந்து வெறுகள் ஊடாக பயணித்த அவர்கள் திருகோணமலையை வந்தடைந்த பொழுது மக்களுடைய வரவேற்பு என்பது எதிர்பார்க்காத மாபெரும் ஒரு வரவேற்பாக இருந்தது. குறிப்பாக அவர்கள் வெடிகொளுத்தி தங்களுடைய உரிமைகளை எவ்வாறு தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் தாங்கள் எவ்வளவு தூரம் தங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கின்றோம் என்பதை அவர்கள் அந்த வெடிகொளுத்தி வரவேற்பு என்பது வெளிக்காட்டி நின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. வழிநெடுகளும் மக்கள் வருகின்ற போது நீண்ட தூர பயணம் என்பதால் நீராகாரம் வழங்கி மக்களை வரவேற்று அவர்களுக்கு உற்சாகம் அளித்து அந்த போராட்டத்தில் கிழக்கு மாகாண மக்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் என்பது நேற்றைய தினம் சான்றாக இருந்தது. நேற்றைய தினம் திருகோணமலையை வந்தடைந்து வெறுகளில் இருந்து பின்பு வெறுகள் ஊடாக கிரானை வந்தடைந்த பேரணி இன்றைய தினம் மட்டக்களப்பு நகரில் இருக்கின்ற காந்தி பூங்காவை வந்தடைந்திருக்கின்றது. ஏராளமான மக்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியில் காந்தி பூங்காவுடைய இடம் போதாமையால் தற்போது காந்தி பூங்காவில் இருக்கின்ற இடத்திலிருந்து அருகாமையில் இருக்கின்ற லிபர் மைதானத்திலே இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ லிபர் மைதானத்திலே இன்னும் சொற்ப வேளையிலே இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் ஆரம்பமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பேரணி யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பமாகிய போது மக்களை தாண்டி காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அரசியல் கைதிகளுடைய உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த விடுதலை போராட்டம் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்று தங்களை ஆகுதியாக்கியுடைய மாவீரர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் கலந்து கொண்டு இந்த மாபெரும் எழுச்சி பேரணியை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த வருடம் எவ்வாறு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான P2P என்று சொல்லப்படுகின்ற பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டம் எவ்வாறு மாபெரும் வெற்றியை பெற்று தந்திருந்ததோ தமிழ் மக்களை மட்டிலே அதே போன்றுதான் N2E என்று சொல்லப்படுகின்ற வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கியதான இந்த மாபெரும் போராட்டம் மிகப்பெரும் வெற்றியை தந்திருக்கிறது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே மக்களுடைய வரவேற்பு என்பதும் அவருடைய பங்களிப்பு என்பதும் பல பிரிவினைகளை தாண்டி பல குழப்பங்களை தாண்டி மக்களுடைய ஒத்துழைப்போடு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில இப்போது ஒரு லிபர் மைதானத்திலே கூட்டம் ஆரம்பமாகி இருக்கின்றது என்பதுதான் தற்போதைய செய்தியாக இருக்கிறது. ஓ பாலா, இந்த பேரணி தொடங்கிய நாளிலிருந்து இந்த பேரணியை தடுப்பதற்காக பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாக அறிந்தோம். அது பற்றி மேலதிகமாக உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியும் இந்த வேளையில்? உண்மையிலேயே இந்த குறிப்பாக நான் கடந்த வாரம் கருத்துக்களத்திலே நான் பேசியிருந்த போது கூட பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பாக கிழக்கு மாகாண பல்கலைக்கழக மாணவர்களை கூட நான் அழைத்து பேசியிருந்த போது கூட கிழக்கு மாகாண பல்கலைக்கழக மாணவர்களால் நேரடியாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள முடியாமல் இருந்ததற்கு பிரதானமான காரணம் ராணுவத்தினுடைய செயற்பாடும் அரச புலனாய்வு அவர்களுடைய செயற்பாடும் காரணமாக அழுத்தம் காரணமாக அவர்களால் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட அதை தாண்டி யாழ்ப்பாணத்திலிருந்து பேரணி புறப்பட்ட நாளிலிருந்து அதற்கு முன்பாக அந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்ட நாளிலிருந்து அரச புலனாய்வாளர்களும் ராணுவ புலனாய்வாளர்களும் மிகப்பெரும் நெருக்கடியை கொடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அரசோடு இயங்குகின்ற அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் பலதரப்பட்ட அழுத்தங்களையும் குறிப்பாக கொலை அச்சுறுத்தல்களையும் விடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது, இந்த பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற அழுத்தங்கள் விடப்பட்டிருந்தன. குறிப்பாக இன்றைய தினம் காலையில் கூட திருகோணமலை இருந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை குறிப்பாக அவர்கள் வயோதிபர்கள் அவர்களில் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்தவர்களை ஏற்றிச் செல்வதற்காக புறப்பட்டு சென்ற பேருந்துகளை கூட ராணுவத்தினர்கள் சிவில் உடையில் நின்று கல்லால் எறிந்து கண்ணாடிகளை உடைத்து கொலை அச்சுறுத்தல் விடுத்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே தடுத்திருந்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி மக்கள் உணர்வோடு எங்களுடைய உரிமையை நாங்கள் தான் வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு நிலையோடு அவர்கள்
சென்று அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவுகளையும் ஏற்றி வந்து இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கின்றார்கள். அதுவெளியில குறிப்பாக வடக்கை தாண்டி கிழக்கு மாகாணத்திலே அரச புலனாய்வாளர்களும் இராணுவ புலனாய்வாளர்கள் குறிப்பாக அரசோடு இயங்குகின்ற அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்களுடைய ஆதரவாளர்கள் இந்த போராட்டத்துக்கு செல்லக்கூடாது என்று மக்களை தொலைபேசி ஊடாகவும் தனிப்பட்ட ரீதியாக நேரடியாகவும் சென்று கொலை அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதையும் தாண்டி மக்கள் கலந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கிழக்கு மாகாண பல்கலைக்கழக மாணவர்கள் மீது அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே பல அச்சுறுத்தல்களை விடுத்திருப்பதாக அந்த மாணவர்களோடு நான் நேரடியாக பேசிய போது கூட அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அண்ணா, நான் இதில் வெளிப்படையாக உங்களோடு பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோம், ஆனால் எது நடந்தாலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். இந்த போராட்டத்தை வென்றெடுப்பதற்காக எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் மாணவர் சமுதாயம் என்கின்ற அடிப்படையிலே தொடர்ந்து இருக்கும் என்கின்ற உத்தரவாதத்தை அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டதையும் அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த உறுதி நிலையையும் என்னால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. பாலா, இந்த வேளையில் ஒரு முக்கியமான கேள்வியாக நான் கேட்கிறேன்னு சொன்னால், கடந்த முறை போன்று அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பு இந்த பேரணியில் இருக்கின்றதா என்பது எவ்வளவு இருக்கின்றது என்பதை நீங்கள் கூற முடியுமா? கடந்த முறையும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இது சிவில் சமூக அமைப்புகளும் பல்கலைக்கழக மாணவர் அமைப்புகளும் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். கடந்த முறை P2P அதாவது பொத்துகள் தொடக்கம் ஒலிகண்டி வரையான போராட்டம் எவ்வாறு சிவில் சமூக அமைப்புகளாலும் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட போது தங்களையும் அதில் முன்னிறுத்தி அரசியல் கட்சிகள் அந்த வெற்றியிலே உரிமை கொண்டாடி இருந்தார்கள் என்பதை அனைவருமே அறிந்த ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் அதே போன்றதான ஒரு நிலைமை இந்த முறை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் சிவில் சமூக அமைப்புகளும் பல்கலைக்கழக மாணவர் சமுதாயம் மிக கவனமாக இருந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நேரடியாக சென்று இந்த அரசியல் கட்சி தலைவர்களிடமும் ஏனையவர்களிடமும் கேட்டிருந்தார்கள், நீங்கள் ஆதரவை வழங்குங்கள், மக்களை அனுப்புங்கள். அந்த வகையில குறிப்பாக திரு ஸ்ரீதரன் அவர்கள், தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் அவர்கள் வெளிப்படையாக தன்னுடைய ஆதரவை வழங்கியிருந்தார், மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதே போன்று புதிய தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த தலைவர்களும் இதற்கு வெளிப்படையாக ஆதரவை வழங்கியிருந்தார்கள் யாழ் நகர்லிருந்து புறப்படுகின்ற போது. அதேவேளையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தன்னுடைய ஆதரவை வழங்கியிருந்தது என்பதை நாங்கள் அறிவோம். அதை அவர்கள் கிழக்கிலிருந்தும் அந்த போராட்டம் அதாவது சுதந்திர தினம் நடந்த பொழுது கிழக்கிலிருந்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய செயலாளரும் உட்பட ஒரு போராட்டத்தை அவர்கள் புரிதொரு இடத்திலே நடத்தி அம்பாறையில் இருந்து மட்டக்களப்பை நோக்கி. அதே போன்று தமிழரசு கட்சியும் கடந்த 4 மட்டக்களப்பில் ஒரு பேரணியை நடத்தியிருந்தார்கள். அந்த பேரணி தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழரசு கட்சியினர் காந்திய வழி என்கின்ற அடிப்படையிலே குல்லா அணிந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் சுதந்திர தினத்தின் போது. ஆனால் அந்த குல்லா தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. காந்தி அணிந்த குல்லாவை அணிந்து காந்திய வழியிலே அவர்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தாலும் கூட அந்த குல்லாவில் கூட வித்தியாசமான அடையாளங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் என்ன வித்தியாசம் என்றால் காந்தியினுடைய குல்லா வெள்ளை குல்லாவாக இருந்தது, அதில் எந்த விதமான பட்டன்களும் இருக்கவில்லை. அதே போன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அணிந்திருந்த குல்லாவிலே பட்டன்கள் இருந்தன. அது ஆயுத வழி போராட்டத்திற்கான வெளிப்பாடாக அது இருந்தது. இது வந்து அகிம்சையான போராட்டமாக இருந்தது என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் குல்லா அணிந்து போராடுகின்ற காந்தி வழி என்று சொல்லுகின்றவர்கள் அதற்கு மேலாக தமிழர் தாயகத்திலே உலகையே திரும்பி பார்க்க வைத்த தியாக திலீபனுடைய அறவழி போராட்டத்திலே அவர்கள் அகிம்சை வழி போராட்டத்திலே அதை முன்னிறுத்தி இவர்கள் செயற்பட்டிருக்கலாம் என்கின்ற கருத்தும் எனக்கு முன்வருகின்றது. ஏன் அவர்கள் காந்திய வழியை தேர்ந்தெடுத்தவர்கள் திலீபனுடைய வழியை உண்ணாநிலை போராட்டத்தை அகிம்சை வழி போராட்டத்தை முன்னெடுத்த திலீபனுடைய முன்னிறுத்தி இவர்களுடைய பேரணி நடைபெற்று மக்களிடத்திலே இன்னும் ஒரு பெரிய வரவேற்பை தமிழரசு கட்சி பெற்றிருக்கும் என்கின்ற கருத்தும் எனக்கு தோன்றுகிறது. இப்போது எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, லிபர் மைதானத்திலே நடைபெறுகின்ற இந்த பேரணியிலே சிங்க கொடியினை மேடையிலே எரிப்பதற்காக ஒருவர் முற்பட்டிருக்கின்றார். அவரை அந்த மேடையிலிருந்து அப்புறப்படுத்தி அந்த கூட்டத்திலிருந்தே வெளியேற்றி இருப்பதாக அங்கிருந்து என்னுடைய நண்பர் இப்போது தெரிவித்திருக்கின்றார். எப்படியாவது இந்த கூட்டத்தை குழப்ப வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அரச புலனாய்வாளர்களும் இராணுவ புலனாய்வாளர்களும் மிகவும் நேர்த்தியாக செயற்பட முற்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அதையும் தாண்டி மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்திலே லெபர் மைதானத்திலே நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திலே ஒரு பிரகடனம் எவ்வாறு P2P ஒரு பிரகடனம் நிறைவேற்றப்பட்டதோ அதே போன்றதான ஒரு பிரகடனம் இப்போது நிறைவேற்றுவதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எழுச்சி பேரணி குழுவினர். குறிப்பாக நீங்கள் கேட்டு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று
அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இங்கே முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. ஆனாலும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த பேரணியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஏனைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய நண்பர் இப்போது குறிப்பிட்டது போன்று தமிழரசு கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார், யோகேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியினும் இப்போது அவர் என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஏனையவர்களை தான் இதுவரை காணவில்லை என்கின்ற அடிப்படையிலே சொல்லியிருக்கிறார். இப்போது தகவல் அனுப்பியிருக்கின்றார். அரியவேந்தர் அவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருப்பதாக செய்தியினை சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே இப்போது இதுதான் இப்போது இருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. சர்மா, இந்த பேரணி வெற்றி பெறுவதற்கு ஒட்டுமொத்த தமிழினமே வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த பேரணி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கின்றது. நன்றி, மீண்டும் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.